சமூகத்தில் சில நாட்களாக நான் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற மக்களுக்கு உம்முடைய நல்ல வார்த்தையை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:9 பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அது 10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அதே நீதிமொழிகள் 22:29 ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். அழிம்பன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஸ்லாக். நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும், தன்னுடைய வேலையில் அசதியாக இருக்கிறவர்கள். அதே நீதிமொழிகள் 22:29 பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன். ரெண்டு விதமான கூட்டம் சபையிலும் உண்டு, ரெண்டு விதமான கூட்டம் ஊழியத்திலும் உண்டு, ரெண்டு விதமான கூட்டம் வேலை செய்கிற இடங்களிலும் உண்டு, ரெண்டு விதமான கூட்டம் அரசியலிலும் உண்டு, ரெண்டு விதமான கூட்டம் தேசத்தில் உண்டு, ஒன்று குடும்பத்திலும் உண்டு, ஒன்று வேலை செய்கிறவர்கள், மற்றொன்று வேலை செய்யாமல் வீட்டிலே சோம்பேறியாய் வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சோம்பேறிய ஒரு நாளும் பயன்படுத்த முடியாது. ஒரு நாளும் சோம்பேறிகள் முன்னேறினதாக சரித்திரமே கிடையாது. ஒரு நாளும் சோம்பேறிகள் சாதித்ததாக வரலாறே கிடையாது. ஒரு நாளும் சோம்பேறிய கொண்டு கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்கள் அழிம்பனுக்கு சமம், ஸ்லாக். அவர்களை பார்த்தாவே நமக்கு கோபம்தான் வரும், எரிச்சல் வரும். வேலை செய்யாமல் எப்படியா சாப்பிட மனசு வருது. பவுல் சொல்றான், ஒருவன் வேலை செய்யலைன்னா சாப்பிடாதங்கிறான். அல்லேலூயா. உனக்கு வேலை செய்ய மனசு இல்லையா, சாப்பிடாத. ஒருவேளை இந்த செய்தி இருதயத்தை வேதனைப்படுத்துறது மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஏனென்றால் 2 Thessalonians 3:10 சொல்லுகிறது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. சாப்பிடக்கூடாது, அதுதான் உண்மை. உனக்கு வீட்டில் ஒரு வேலையும் செய்ய இஷ்டம் இல்லை, ஆபீஸ்ல வேலை செய்ய இஷ்டம் இல்லை, சமுதாயத்தில் வேலை செய்ய இஷ்டம் இல்லை, கண்டிப்பாக நீ சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் பரிசுத்த வேதம் இப்படிப்பட்டவர்களுக்கு எதிரிடையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு மாமனார் வீட்டில் போய் வேலை பார்த்த யாக்கோப்பு, மாமனார் சொல்கிறாரு, மருமகனே என் வீட்டில் நீங்கள் வேலை செய்கிறது சந்தோஷம், ஆனால் நீங்கள் சும்மா வேலை செய்யக்கூடாது. மருமகன்ட்ட வேலை பார்த்தாலும் சரி, கூட பிறந்த சகோதரன்ட்ட வேலை பார்த்தாலும் சரி, மாமனார்ட்ட வேலை பார்த்தாலும் சரி, சபையில் வேலை பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக வேலை செய்கிறதுக்கு கூலி கண்டிப்பாக உண்டு. அதுதான் பரிசுத்த வேதம் நியமித்த காரியம். வேலையால் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்னு மத்தையில் படிக்கிறோம். இயேசுவே மத்தேயு 10:10 இப்படி சொன்னார், வேலையால் எப்படி இருக்கிறானா, ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான், ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். இதே 1 Timothy 5:18 படிக்கும் போது, வேலையால் தன்னுடைய கூலிக்கு எப்படி இருக்கிறானா, பாத்திரனா இருக்கிறான் என்று வேத வாக்கியம். போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாயாக, நல்ல கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கிறீங்க நான் நம்புறேன். அப்ப கர்த்தருக்காக நாங்கள் இரவும் பகலும் வேலை செய்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், பிரசங்கம் பண்றோம்,
ஒவ்வொரு தெரு தெருவா அலைகிறோம், ஊர் ஊரா போகிறோம், கிராமங்களுக்குள்ள போகிறோம், வெளியூர்களுக்கு பல மணிக்கணக்க மைல் கணக்க பிரயாணம் பண்றோம். இந்த மாதிரி ஊழியத்திற்கு வரும்போது என் வாழ்க்கையில ஒரு கொஸ்டின், இப்ப உலக பிரகாரமா வேலை பார்த்தா நமக்கு சம்பளம் கிடைக்கும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் வடித்தது உண்டு, பயந்தது உண்டு, நடுங்கினது உண்டு. ஏன்னா எனக்கு இந்த காணிக்கையை குறித்த அறிவெல்லாம் கிடையாது. நம்ம போய் ஊழியம் செய்தால் மக்கள் தாங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் ஒரு இடத்துல போய் நான் ஊழியம் 3 நாட்கள் உயிரை கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணி ஊழியம் பண்ணி வந்திருந்த அத்தனை ஜனங்களுக்கும் ஜபம் பண்ணி நான் திரும்பும் போது எனக்கு ஒரு சிறு காணிக்கையை தூக்கி கொண்டு அந்த பாஸ்டர் ஓடி வந்தேன். அதை நான் வாங்க மறுத்துட்டேன். அப்ப அவர் இந்த வார்த்தையை தான் சொன்னார், போரடிக்கிற மாட்டை வாயை என்ன செய்யாத கட்டாயாக. நீங்க விவசாய போய் பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் கதிர்களை அறுத்த உடனே அதை கொண்டு போய் களத்துல போட்டு என்ன பண்ணுவாங்க, போரடிப்பாங்க. அப்படி போரடிக்கும் போது அதை சுத்திக்கிட்டே இருக்கும். அது வாயை நீ கட்டாத, அதை பசியினால வருந்த விடாத, அதை வேதனைப்படுத்தாத, நல்ல கவனிக்கணும். சபை ஒரு வேலையால் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான், ஒரு வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், ஒரு வேலையால் கண்டிப்பா அவன் கூலிக்கு அவன் ஆயத்தமாய் இருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் கர்த்தரே எச்சரிக்கிறார். ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்கலன்னா அந்த எஜமான கர்த்தர் சும்மா விட மாட்டார். ஒரு கூலிக்காரனுக்கு அன்னைக்கு வேலை செய்த கூலிய காலையில வேலை செய்து சாயந்தரம் புறப்படும் போது கையில கூலிய ஒழுங்கா கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், அந்த எஜமான கர்த்தர் சும்மா விட மாட்டார். நீங்க அடுத்தவர்களுடைய கூலியையும் அடுத்தவர்களுடைய சம்பளத்தையும் வஞ்சித்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தப்ப மாட்டீர்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல பலதரப்பட்ட வேலை இருக்குங்க, உலக பிரகாரமான வேலை இருக்குது, ஆண்டவருடைய வேலை இருக்குது. அல்லேலூயா, உலக பிரகாரமாகவும் வேலை இருக்குது, ஆண்டவருடைய வேலையும் இருக்குது. அதை நீங்க மறந்துடவே கூடாது, நல்ல கவனிக்கணும். பரிசுத்த வேதத்துல இருக்கிற சில காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் போது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3:8 நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். எல்லாரும் கவனிக்கணும், ஒரே வயல் தான், ஒரே வயல்ல 2 பேர் வேலை பார்க்கிறாங்க. யார் யார் வேலை பார்க்கிறாங்க? நடுகிறவன் இருக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறவனும் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இது எல்லாமே கடினமான வேலை. நம்ம உட்காந்து வீட்டில் அரிசி வாங்கி சோறு பொங்கி சாப்பிட்டுறோம், ஆனால் இது கடினமான வேலை. தண்ணீர் பாய்ச்சுகிற வேலை, நடுகிற வேலை. போய் வயலில் ஒரு நாள் உட்காந்து நட்டு பாருங்களேன், அப்போதான் அந்த வேதனை என்னன்னு நமக்கு தெரியும். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நல்லா கவனிக்கணும், என்னைக்குமே நம்ம உண்மையா தெய்வத்துக்கு பயந்து வேலை செய்தால் அதற்கு தகுந்த கூலியை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். வேலை செய்யாம உட்கார்ந்து சாப்பிடுறவன் அழிம்பன். The Bible says slack is one of the slack. அவன் மோசமானவன். இந்த உலகத்துல வேலை செய்யாமல் இருக்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 3:3 அப்போஸ்தலர்களுடைய பந்தி விசாரிப்பில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, வாசிக்க அங்கே விரும்புகிறேன். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ள அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். கேட்ரின் வேலையை கேவலமா நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த கடைசி காலத்துல எந்த வேலையும் கேவலம் கிடையாது. எல்லா வேலையும் செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த வேலை தான் செய்வேன், அந்த வேலை தான் செய்வேன்னா பட்டி கிடக்க வேண்டியதுதான். குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை எழுப்பணும், குடும்ப உயர்வுக்கு வரணும்,
குடும்பம் மேன்மைப்படணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நான் பெத்த பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடி நல்லா இருக்கணும் நினைச்சா கிடைக்கிற வேலையை செய்து குடும்பத்தை ஜீவனோடு பாதுகாக்கிறது நம்ம தலை மேல விழுந்த கடமை. சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, இதுக்கு மேல 6:1 பாத்தீங்கன்னா, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, நல்லா கவனிக்கணும், என்னைக்கு பெருக்கம்னு ஒண்ணு வருதோ அன்னைக்கே பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துடும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பெருக்கம்னு வந்தா என்ன வரும்? என்னங்க, ஒத்த பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு காலையில ஒரு இட்லி கொடுக்கறது இல்ல, மத்தியானம் ஒரு சோறை கொடுக்கறது இல்ல, ராத்திரி ஒரு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, இத்தனை சோம்பேறிகளாய் படுத்து படுத்து தூங்குறதும் படுத்து படுத்து வாழ்கிறதும். பிரதர் யார பேசுறீங்க? எனக்கு தெரியாது, ஆவியானவர் சொல்ல சொன்ன. படுத்து படுத்து வாழ்வதும் படுத்து படுத்து திரிவதும் கர்த்தருக்கு அருவருப்பை உண்டு பண்ணுகிற காரியங்கள். அல்லேலூயா. பெட்டை முதல்ல மடிச்சு தூக்கி எறிங்க, எழுந்து நடன்னு சொன்னது பாய தூக்கடானாரு கர்த்தர். உன் படுக்கை எடுத்துட்டு போடானாரு. ஏன் இல்லன்னு நம்ம திருப்பி விரிச்சு போட்டு படுத்துருவான். அல்லேலூயா. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையில பிரச்சனை நேத்துக்கு இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல, ஆதி திருச்சபையில இந்த முறுமுறுப்பு மர்மரிங் ஸ்பிரிட். சபைக்குள்ள வந்து எந்த வேலையும் செய்யறது கிடையாது. சபையில வந்து எந்த ஒரு தேவ ஊழியருக்கும் ஒரு பணிவிட செய்யறது கிடையாது. ஆனா வாய் கொள்ளாம பேச்சு, வாய் கொள்ளாம துணிகரமான வார்த்தைகள். கிரேக்கர்கள் சீஷர்கள் பெருகின போது, கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில என்ன பண்ணல, திட்டமாய் அப்படின்னு சொல்லி எபிரேயருக்கு விரோதமா என்ன என்ன பண்ணாங்க கிரேக்கர்கள். எபிரேயர்கள் எல்லாமே சர்ச்சில் இருப்பாங்க, உடையாறு, வெள்ளாளரு, நாடாறு, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா சாதியை பார்த்து ஒரு சபைக்குள்ள எண்ணங்கள் சிதறுமானால் தேவன் நியாயம் தீர்ப்பா. அல்லேலூயா. 2 சொல்லுது 6:2, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆரம்ப காலத்துல சகாய ரஜிந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது களிமண்ணை எடுத்து ஸ்டேஜ் போடுறதும், களிமண்ணை தலையில தூக்கிட்டு அலையிறதும், ஓனாங்குடியில இருந்து லாரியில மண் அள்ளி போட்டு ஆள் சவப்பு மனுஷனா வந்து மண்ணை அள்ளி அள்ளி போட்டு இந்த சபையை கட்டி இந்த அளவுக்கு இன்னைக்கு உருவாக்குனதும், இன்னைக்கு பல திருச்சபைகளை கட்டிக்கிட்டு நாள் பூரா செத்து இந்த சரீரம் அப்படியே வாடி போகிறதும், என்னையே பான பலியாய் வார்க்கிறதும் மற்றவர்களுக்கு அற்பமா இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை சபையே நீ உணர வேண்டும், எங்க வேலை மண்ணு தூக்குறதும் பொண்ணு பார்க்கறதும், எங்க வேலை இன்னும் சமயக்கட்டில் உட்கார்ந்து இருக்கிறதும் பந்தி விசாரிக்கிறதும் அல்ல, தேவ வசனத்தை போதிக்கிறதும் முழங்கால நின்று ஜெபிக்கிற இந்த ரெண்டு வேலையை தான் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விளங்கி கொள்ளுகிறவர்கள் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சபையில் இந்த வேலையெல்லாம் செய்யறது யார்? சபையில பந்து விசாரிக்கிறது யார்? சபையை கூட்டுறது யார்? சபையை விசாரிக்கிறது யார்? அப்ப நம்ம ஸ்டைலா வந்துட்டு ஸ்டைலா போறதுக்கு சபை இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட சபைகள் இருக்கு, அதுக்கு எத்தனையோ சபைகள் இருக்கு. இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் கூடியிருக்கிற இடத்துல ஒருவரை ஒருவர் விசாரிக்கணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கணும், அதுதான் சபை. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? இந்த வேலை அந்த 6:3 சொல்லுது, என்ன சொல்லுது? ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, கிச்சன்ல வேலை பார்க்கறதுக்கு கூட யாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிட முடியாது. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கணும் முத தகுதி, 2 கர்த்தருடைய ஞானம் இருக்கணும், 3 நற்சாட்சி பெற்றிருக்கணும், 4 இப்படிப்பட்ட ஒரு 7 பேரை உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க,
தெரிந்து கொள்ளுங்கள். சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற உத்தரவாதம், பாஸ்டர் யார கையை நீட்டி இந்த வேலையை செய்யன்னு சொன்னா முடியாதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, செஞ்சே ஆகணும். அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நல்ல வேலைக்கு தேவன் ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பைபிள்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. கூடாரம் பண்றது ஒரு வேலை, சித்திர வேலை, இதெல்லாம் அப்போஸ்தலர் 17:23 படிக்கிறோம், அப்போஸ்தலர் 18:3 படிக்கிறோம். சீஷர்கள் எல்லாருமே கூடார வேலை செய்து தங்களுடைய சாப்பாட்டுக்காக உழைத்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 19:25 கூட நீங்க படிச்சீங்கன்னா அவர்கள் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா வேலை செய்யணுங்க. ஆமென். வேலை செய்யாம வாழக்கூடாது. ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுன்னா ஒரு குடும்பத்துல கணவனுக்கு தாங்க முக்கிய பங்கே இருக்கு. எந்த கணவனும் வேலை செய்யாம வீட்டில் உட்காரக்கூடாது. உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த மனைவியையும் உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளையும் பாதுகாப்பதும் பராமரிப்பதும் அவர்களை போஷிப்பதும் அவர்களை காப்பாற்றுவதும் ஒவ்வொரு புருஷனுடைய தலையில விழுந்த கடமை. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், உனக்கு தகுதி இல்லையா கல்யாணம் பண்ணாத, உனக்கு எதுக்கு கல்யாணம், கல்யாணம் பண்ணாத. ஒரு மனைவியை வச்சு நடத்த உனக்கு யோக்கியதை இல்லைன்னா கல்யாணம் பண்ணாத, கல்யாணம் பண்ணாத. நீ கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா ஒரு மனைவி வேணும், எனக்கு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னா நீ உண்மையா பாடுபட ஆரம்பி, வேலை செய்ய ஆரம்பி. ஓ சொந்த கைகளினால் வேலை செஞ்சு ஓ கைகளின் பிரயாசம் ஓ சாப்பாட்டை நீ சாப்பிடணும்னு பைபிள் சொல்லுது. அடுத்தவன் வீட்டு சாப்பாடு இல்லை, ஓ வீட்டு சாப்பாடை நீ சாப்பிடணும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் வசனம் நான் தர்றேன். கண்டிப்பா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார், வேலை செய்யாமல் வாழக்கூடாது. உங்க வேலை, உங்க கைகள் நல்ல வேலை செய்யணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பம் நல்லா இல்லை, எனக்கு அந்த வேலை வேணும், எனக்கு ஹானஸ்டா வேலை வேணும், எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு அப்படிப்பட்ட வேலை வேணும். நான் என்ன சொல்றேன், திரும்பவும் சொல்றேன் சபைக்கு, எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், பக்கத்து கிராமம்தான். காலையில 3 மணிக்கு அந்த மகள் எந்திரிக்கிறா, தன் புருஷனோட எந்திரிச்சு கறவல் மாடுகளை வளர்க்கிறா, பால் கறக்கிறா. புருஷனை வீட்டில் காலையில் மாட்டை குளிப்பாட்டி வைக்கல்லாம் ஓரமாக பண்ண சொல்லிட்டு அந்த பால் கேனை தூக்கி ஸ்கூட்டரில் வச்சுக்கிட்டு அதிகாலையில் 4 மணிக்கு கிராமத்தை விட்டு புறப்படுறா ஒரு பெண்மணி, 33 வயசு பெண்மணி. அதிகாலையில் புறப்படுறா, எல்லா ஹவுசிங் யூனிட்லேயும் பால் ஊற்றுறா. பால் ஊற்றி முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போய் உரம் போடாத காய்கறிகளை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து புதுக்கோளத்துக்கார இறக்கம், வேற எங்கேயோ நினச்சிக்காதீங்க, புதுக்கோளத்துக்கார இறக்கத்தில் வந்து வியாபாரம் பண்ணுறா. அங்கே வழக்கமாக நடக்கிறவர்கள், வாக்கிங் போகிறவர்கள் இந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் விசாரிக்கிறாங்க, ஏம்மா இவ்வளவு தைரியமாக இத்தனை மணிக்கு, நாங்களே 5 மணிக்கு தான் வாக்கிங் வர்றோம், இந்த இருட்டில் வந்து எப்படிமா அந்த பணியில் நிற்கிற, ஐயா அதெல்லாம் பார்த்தா குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, அதெல்லாம் பார்த்தா குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியுமா, அதெல்லாம் பார்த்தா நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைங்களை வாழ வைக்க முடியுமா. நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்கய்யா, இந்த வந்துட்டேன், இந்த காய்கறி இன்னும் 10 நிமிஷத்தில் விற்று போயிடும், நேராக நான் வீட்டுக்கு போயிடுவேன், என் புருஷனுக்கு சமைச்சிருவேன், மதிய சாப்பாடு செஞ்சிருவேன், என் பிள்ளைங்களை போஷிச்சிருவேன், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன், 10 மணிக்கு வண்டியை திரும்ப எடுப்பேன். ஒரு குறிப்பிட்ட லாட்ஜ், நான் லாட்ஜு பேரை சொல்ல விரும்பலை, ஒரு ஹைடெக் லாட்ஜு, அந்த லாட்ஜில் வந்து எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணுவேன், மதியம் அவங்க எனக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு முடித்தோன்னு மதியம் புறப்பட்டு போயிடுவேன், பிள்ளைங்க
ஸ்கூல்லேருந்து வரும், இரவு ஆகாரத்தை ஒழுங்கு பண்ணுவோம், ராத்திரி சாயந்தரம் பால் கறந்து சாயந்தரம் திருப்பி ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவேன். அவங்க கேட்குறாங்க, எப்படிம்மா உன்னால் முடியுது, வேறு என்னங்கயா செய்கிறது, நானும் என் கணவரும் சேர்ந்து பாடுபடுகிறோம், எங்கள் குடும்பத்தை கத்த நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்கள் காலில் விழுந்து நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஒரு சபை வளரணுமா, ஒரு ஊழியம் வளரணுமா, எல்லைகள் விரிவடையணுமா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க மேன்மைப்படணுமா, நான் என்ன சொல்கிறேன், ஊழியம் ஊழியன்னு ஊழியம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, வேறு வேலை செஞ்சு சம்பாரி, சைடில் ஊழியம் பண்ணு, தப்பே கிடையாது. சத்தமவுறாம வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3:9 பவுல் எழுதுறார், நாங்கள் தேவனுக்கு யாருக்கு உடன் வேலையாட்கள், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய பவுல் எப்படி எழுதுறார் பாருங்க. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? We are the servant of Lord Jesus Christ. Servants மாத்திரம் இல்ல, co-workers. ஆனா சபைக்குள்ள இருக்கிற நீங்க யார் தெரியுமா? நீங்க தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கயா, நீங்க ஒரு பெரிய பண்ணையா, நீங்க ஒரு பெரிய பண்ணையாரியா, நீங்க ஒரு பெரிய மாளிகை. என்ன பிரதர் பண்ணையார்னா, ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்க வேணாமா? நீங்க இருக்கிற சபை ஒரு பெரிய பண்ணங்க, கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற ஸ்தானம் ஒரு பண்ணங்க. அல்லேலூயா. 50 வயசுக்குள்ள எவ்வளவு பாடுபட முடியுமோ பாடுபடுங்க. 50 வயசுக்கு மேல நீந்த எல்லாம் நாக்கு செத்து போய் தெரியுது எல்லாம். எனக்கு இப்ப 60 வயசு, யானை பலம் இருக்கு ஊழியத்தை செய்ய, விடாம ஊழியத்துக்கு டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. வேலையால் எதுக்கு பாத்திரனா இருக்கிறான், கூலிக்கு பாத்திரன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4:12 என்ன சொல்லுது, எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். தயவு செய்து உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கை நம்பிக்கை, இந்த கை நாட்டை பாதுகாக்கிற கை, எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு என்ன பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு என்ன பண்றோம், சகிக்கிறோம். நோவாவுடைய அம்மா அப்பாட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன், நோவாவுடைய அம்மா அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பிள்ளை பறக்க போறான், அவனுக்கு நோவான்னு பேர் வைக்க போறோம். ஏன்னா அவன் வந்து எப்படின்னா, நோவான்னு ஏன் பேர் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அவன் எங்களுடைய எல்லா பிரயாசங்களிலும், எங்களுக்கு உண்டான எல்லா வேலைகளிலும், ஆதியாகமம் 5:29 பாரு, கர்த்தர் சபித்த பூமியிலே, கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும், நமக்கு உண்டான வேலையிலும், நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும், இவன் நம்ம என்ன பண்ணுவான், தேற்றுவான் என்று சொல்லி இவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஒரு ஒரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைய பெற்று ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா என்ன தாய் தகப்பனுக்கு சந்தோஷம், இவன் வேலை செய்து நம்மள எல்லாரையும் என்ன பண்ணுவான், காப்பாத்துவான். அதெல்லாம் அந்த காலம், நோவா காலம். இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் காப்பாத்துது அம்மா அப்பாவை. பயலுக பூரா ஊரை சுத்திக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு பிள்ளைகளை விரட்டிக்கிட்டு பொழுதுபோக்கிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு குடிச்சு வெறிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு திரியிறான். ஜாக்கிரத, கர்த்தர் சமித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும். ஒரு ஆள் வந்து அழுத, 3 பொம்பளை பிள்ளை பிறந்த, நீ நல்லவையா ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏன் அழுது தொலைகிற, 3 பொம்பளை பிள்ளை 3 ரத்தனத்தை பெத்து எடுத்திருக்கிற, அந்த 3 பிள்ளை தான் அவன் உயிரே காப்பாற்ற போகுது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் சமித்த பூமியிலே, சாபம் எங்க இருக்குதோ அங்கே ஒரு தேவ பிள்ளை வேலை செய்யும் போது சாபங்கள் மாறுதியா, சாபங்கள் மாறுது. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு தெரியுமா உங்களுக்கு, வரிசையாக சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒருத்தர் இறந்தார். அப்போ இங்கே நின்றுக்கிட்டு எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த இடத்துல சர்ச்சை கட்டுறான், அப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், சர்ச்சை கட்டுறான்,
எவ்வளவு ரத்தம் சிந்தின இடம் தெரியுமோ அப்படின்னு இங்கே பேசிக்கிட்டாங்க. அதை நானும் பக்கத்தில் நின்று, நான் தான் பாஸ்டர்னு தெரியாது. ஆனால் திருப்பி ஒரு ஆக்சிடெண்ட் ஆணுச்சு, பகிரங்கமாக சாபம் போட்டானுங்க. இந்த கோயில் வர்றதே நமக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு. விஷயம் தெரியுமா, என்னைக்கு இந்த ஆலயம் தூக்கி நிறுத்தப்பட்டு பிரதிஷ்ட பண்ணப்பட்டதோ அதுக்கப்புறம்தான் அந்த தெருவில் நடக்கிற எல்லா ஆக்சிடென்ட்டும் சாபங்களும் மாறினது. கத்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்ம என்ன பண்ணுவான். சத்தமா ஒரு ஆமேன், சத்தமா ஒரு ஆமேன். நல்ல கவனிங்க. வேலையில ரெண்டு வேலை சொன்னேன், ஒன்று உலக பிரகாரமான வேலை, இன்னொரு வேலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு, அது கர்த்தருடைய வேலை. எரேமியா 48:10 படிங்க. எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். ரெண்டு வேலை இந்த உலகத்துல, ஒன்று உலக பிரகாரமான வேலை, இன்னொரு வேலை என்னது, கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. நீங்க எந்த வேலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அதை நீங்க சந்தோஷமா செய்யணும். ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவுற வேலை மாதம் 1000 ரூபா கிடைக்குது, நீங்கள் உண்மையாக செய்யுங்க, உங்கள் தலை உயர்த்தப்படும். சத்தம் அல்ல, என்ன பிரதர் எங்களை பாத்திரம் கழுவுறவன், நான் எல்லாரையும் சொல்லலை. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் அதை கேவலமாக நினைக்காதீங்க. பைசலாட் எனக்கு தெரியுங்க, எங்கள் வீட்டில் துவைக்கிற ஒரு அம்மா இருக்கு, எங்கள் வீடு மட்டும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அது போகுது. அதனால அதுக்கு கிடைக்கிற மேன்மை என்ன, உயர்வு என்ன, ஆசீர்வாதம் என்ன, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இதனுடைய உண்மையை பார்த்து அதனுடைய ஒழுக்கத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள், சரீரப்பிரகாரமான தேவைகள், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற உயர்தர சாப்பாடு பார்த்தீங்களா. இப்போ கத்தர் தலையை உயர்த்துறாரா இல்லையா? அப்போ உண்மையாக நம்ம கைகளால் வேலை செய்யும்போது அந்த வேலைக்கு தகுந்த பலனை கத்தர் கொடுக்கிறவராக இருக்கிறா. ரொம்ப முக்கியம், வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். ஒன்றும் இல்லை, தானியேலை நாடு கடத்துனாங்க. நாடு கடத்துனாங்களா? எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்துனாங்களா? நாடு கடத்தணுன்னு நான் தானியல் போய் சப்புன்னு உட்காந்துருந்தாரா? அவருக்கு எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் கிடச்சி தெரியுமா? ராஜாவுடைய கொழு மண்டபத்தில் வேலை. அல்லேலூயா. தானியல் 8:27 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தானியல் 8:27 தானியலாகிய நான் சோர்வடைந்து, பக்கத்தில் கொஞ்சம் கை கொடுங்களே, நம்ம தொடர்ந்து வேலை செய்யும்போது சத்தம் போட்டு, என்ன சத்தமா, சோர்வு வரும், வியாதி வரும், ஆனாலும் கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவா. எழுந்திருந்து எந்த வேலையை நான் செய்தேன், ஒரு நிமிஷம், கொழு மண்டபத்தில் இருக்கிறான், ராஜாவுனுடைய வேலையை செய்கிறான், 3 நேரம் ஜெபிக்க மறக்கலைங்க. நமக்கெல்லாம் வெக்கமா இருக்கா இல்லையா? ராஜாவுனுடைய வேலையை செய்யறாங்க. எங்க அரண்மனையில் எவ்வளவு வேலை கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. உயிரோட இருக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. அரண்மனையில் வேலை எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த அரண்மனையில் வேலை செய்தாலும் நான் இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள், கண்ணியமாக இருக்கிற பிள்ளைங்க, உத்தமமாக வாழ்கிற பிள்ளைங்க சோர்வடைவாங்க, வியாதிப்படுவாங்க. இதெல்லாம் சத்ருவினுடைய போராட்டம். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்தர் 8 காலையில் நாங்கள் எல்லாம் பாஸ்டர்ஸ் மதுரையில் கூடும்போது என்னை பார்த்துட்டு என் வயிற்றில் கை வச்சுட்டு சொன்னார், சகைராஜ் பிரதர், நடந்தது உங்களுக்கு பிரச்சனை,
a man of prayer. உங்க பேர் வந்தாலே புதுக்கோட்டைனா அங்க ஜெபிக்கிற மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். இதுதான் என் மைண்டுக்கு வரும். உங்களுக்கு நடந்தது பிரச்சனையோ வியாதியோ இல்லை, பயங்கர சத்ருடைய போராட்டம். உங்களை குறி வச்சு உங்களை தாக்கிட்டான், உங்க உடம்ப சதைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வேதனையோட ஜெபம் பண்ணேன். ஒரு ரகசியத்தை சொல்றேன், ராஜாவின் வேலையை செய்தாலும் தரிசனத்தினால திகைத்து கொண்டிருந்தாலும் அவன் மூணு நேரம் ஜெபிக்கிறவன். Praise the Lord. Hallelujah. எனக்கு என்ன வருத்தமா இருக்கு, சில பேர் வேலை செய்யாம நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. மூணு நேரம் தூங்குற ஆளுகளை எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா, நல்ல உருட்டுக்கட்டை எடுத்து சாத்தணுங்கிறேன். 2 Thessalonians 3:11-12 படிங்க. 2 Thessalonians 3:11-12 உங்களில் சிலர் யாதொரு வேலையையும் செய்யாமல் வீண் அழுவற்காரராய் ஒவ்வொரு வீடா போறது ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். நிறுத்துங்க, எல்லாரும் படிங்க. இன்னும் ஒரு முறை படிங்க. இந்த செய்தியோட நம்ம மனம் திரும்பிடணும். நீ படிச்சிருக்கிற நல்லது, உனக்கு வெளியில வேலை கிடைக்கல, மரியாதையா வீட்டில் சமைக்கிற வேலையை செய்ய. அது மாதிரி ஒரு கடினமான வேலை எதுவுமே இல்லை, சத்தம் வரலையே. அல்லேலூயா. மரியாதையா உன் வீட்டு வேலையை செய்ய, உன் தாய்க்கு பணிவிட செய்ய. உன் தாய்க்கு காலைல எந்திரி, காலைல 3 மணி இல்லை 4 மணிக்கு எந்திரி, 1 மணி நேரம் ஜோம் பண்ணு, 5 மணிக்கு கிச்சனுக்கு போ, தொட, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டே இரு, இல்லாட்டா ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு விட்டு பாட்டு சொல்லு. உங்கள் அம்மாட்ட, உங்கள் அம்மா உயிரை கொடுத்து வேலை பார்க்குறா, அவளுக்கு நீ சொல்லு, அம்மா நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் இட்லி சுடுறேன், நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன், நான் சட்னி அரைக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக புறப்படுங்க, ஆஃபீஸ்க்கு புறப்படுங்க, வேலைக்கு புறப்படுங்கன்னு மகக்காரி சொல்லணுங்க. அவ தான் மக. ஆமென். சத்தம் வல்ல. எங்க அம்மா மாதிரி ஆட்களா இருந்திருந்தா தொடப்பத்தை எடுத்துருவாங்க. எங்க அம்மா மாதிரி ஆளுகளா இருந்தா வேலை செய்யாத ஆள் வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. வேலை செய்யாத ஆள் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. பைசலோ சத்தமாவராமேன். ஆம்பளைங்களுக்கும் வேலை கொடுப்பாங்க, பொம்பளைங்களுக்கும் வேலை கொடுப்பாங்க. கரெக்டா வேலை நடந்துகிட்டே இருக்கணும். 8 பிள்ளைங்க, அம்மா அப்பாவை சேர்த்து 10 பேர், எல்லாரும் கை தட்டினா தான் குடும்பம் நல்லா இருக்கும். உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. அல்லேலூயா. உங்களில் சிலர், எல்லாரும் இல்லை, வேலை செய்யாத ஆட்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மருமகன் எங்கே கெட்ட பேர் வாங்குறா, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீடு வீடா போய் அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுறது. நானாவா கற்பனை பண்ணி பேசுறேன், பைபிள் எச்சரிக்குது. வீண் அலுவற்காரர்களாய் ஒவ்வொரு வீடா போய் உட்காந்துக்கிட்டு ஒழுங்கற்று திரியுறது. ஏக்கா அவளை தெரியுமா இவளை தெரியுமான்னு காலையில் பைப்படியில் ஸ்டார்ட் பண்றது, சாயந்தரம் வரைக்கும் வண்டி அப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். அவ சரியில்லை இவ சரியில்லை, நீ சரியா இருக்கிறியா? அவ சரியில்லை இவ சரியில்லை, அவன் சரியில்லை இவன் சரியில்லை. கண்ணு முழிச்சிருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கும்போது, பிஸ்னஸ் இங்கிலீஷ் நம்ம சபையில் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், பிஸ்னஸ் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு புஸ்தகமே கிடையாது. நீங்களாக படித்து எப்படியே பாஸ் பண்ணுங்கடான்னு எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லிட்டாங்க. ஆண்டவர் கிருபையினாலும் இங்கேருந்து திருக்கோணம் வரைக்கும் சைக்கிளில் அழுத்தி, ஏற்கனவே பிகாம் முடித்து எம்காம் போன ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த பிஸ்னஸ் இங்கிலீஷ் ஒரு 10 லெட்டர் நோட்டில் எழுதி வச்சுருந்தா வாங்கிட்டு வந்துட்டேன். ஆண்டவருக்கு மகிமையாக நடந்த உண்மை சம்பவம் கொஸ்டின் வருது, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல. எல்லாரும் அழுகிறான். கருப்பையாங்கிறவர் தான் சூப்பர்வைசர். அப்போ டேய் ஏண்டா எல்லாம் அழுகிறீங்க, பப்ளிக்கு ஃபைனல் இயர் செமஸ்டர், ஏண்டா அழுகிறீங்கன்னு கேட்டார். சார் அவுட் ஆஃப் கொஸ்டின்,
அப்படின்னாங்க. டே இடங்கடா, எல்லாம் புக்கை இடங்கடா, டேபிளில் வைங்கடா, அடிங்கடான்னார். எங்கே புக்கு இருந்தாவளோ அடிக்கிறதுக்கு, அதுக்கு என்ன இல்லை, புக்கே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணார், இருக்கிற பிகாம் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் என்ன இருக்கா வச்சு எழுதி தள்ளுங்கடா அப்படின்னாரு. எல்லா டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா புஸ்தகம். சகாயராஜி உனக்குடா ஒன்றும் இல்லை சார், ஏண்டா இப்படி இருக்கிற. நான் என்ன ஒன்று தெரியுமா, அந்த 10 லெட்டர் திருக்கோணத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன்ல, அவன் கேட்டதே 5 லெட்டர் தான். கண்ணை மூடிட்டு 10 லெட்டரையும் எழுதி வச்சுட்டேன். நான் தாங்க கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க்கு, 53 மார்க்குங்க. நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, மற்றவன் எல்லாம் 40 தான். இங்கிலீஷில் பிஸ்னஸ் இங்கிலீஷில். ஆண்டவருக்கு மகிமையாக நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு மகிமையாக. ஏதோ ஒரு முயற்சி, ஏதோ ஒரு பாடு. எதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன்னு கவனிங்க. அடுத்த நாள் காலையில் பைப்படியில் பேசிக்கிறாங்க பொம்பளைங்க 10 பேர். ஏண்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ராஜாஸ் காலேஜில் கருப்பையான ஒருத்தன் இருக்கானாமே, அவன் எல்லாரையும் புக் எடுத்து வச்சு அடிங்கன்னு சொல்லிட்டான். நம்படி அப்புறம் எப்படி நம்ம பிள்ளைகள்லாம் பாஸ் ஆகும்? இந்த விஷயம் இந்தியா வரைக்கும் வருது நியூஸு. பைப்படியில் ஸ்டார்ட் ஆகுது காலையில், ராஜாஸ் காலேஜில் காப்பி அடித்தது காலங்காத்தால பைப்படியில் வருது மேட்டரு. ஒழுங்கற்று திரிகிறவர்கள், வீடு வீடாய் அலைகிறவர்கள், அடுத்தவர்களை குறித்து பேச. ஒரு சபைக்கு நீ ரத்தத்தால் கழுவப்பட்டு வந்துட்டியா? ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டியா? மனைவி ஆயிட்டியா? உனக்கு என்ன ஊர் சுத்துற வேலைன்னு நான் கேட்குறேன். ப்ரைஸ் தி லார்ட், சத்தமா ஒரு ஆமென். ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டில்ல, அவன் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்கறத வச்சு உன் குடும்பத்தை காப்பாற்றாம அடுத்த வீட்டுக்கு போகிறது, புருஷன் இல்லாத நேரத்தில் போய் இன்னொரு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறது, இட்ஸ் நாட் எ குட் கேரக்டர். அது ஒரு பெண்ணுக்கு அழகல்ல. சத்தம் போட்டு ஒரு ஆமென்னு சொல்லுங்க. என்ன பிரதர், 8ஆம் தேதி தான் நாங்கள் மகளிர் தினம் கொண்டாடணும், நாங்கள்லாம் சம உரிமைன்னோ, சிங்க பெண்ணேன்னு பாடணும். நீ என்னத்தை வேணாலும் பாடு, ஆனால் பொண்ணுக்குன்னு ஒரு லட்சணம் வச்சிருக்கிறார் கர்த்தர். நீ விமானமே ஓட்டு, நீ ராக்கெட்லே போ, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும். இந்த ஒழுங்குக்கு வா, இந்த டிசிப்ளினுக்கு வா. நீ இந்த டிசிப்ளினுக்கு நீ வரலடா, நீ வேஸ்ட்டு. பொண்ணு எடுக்கிறவங்க இந்த நாட்களில் சும்மா எடுக்க மாட்டான், எல்லாம் யமப்பக்கிகளாக இருக்குன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு யோசிக்கிறான் தெரியுமா, இப்போ மாப்பிள்ள ஒரு நல்ல பையனை தூக்கி சும்மா ஒருத்திக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஊழியக்காரர்கள் குடும்பம் தான் இன்னைக்கு டைவர்ஸில் நிற்கிது. நிறைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இன்னைக்கு டைவர்ஸில் நிற்கிது. ஏன் வர்றவ ஒருத்தி கூட வேலை செய்ய மாட்டேங்கிறான். ஸ்டெயில மைக்க பாடுறது, முக்காடு இப்படி விட்டுறது, இப்படி வந்துட்டா இதான் ஊழியம் நினச்சிட்டு இருக்கிறான். இட்ஸ் நாட் ஏ மினிஸ்ட்ரி, இது ஊழியம் அல்ல. நல்ல விளைங்கங்க, நல்ல புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா, சத்தமாக ஒரு ஆமென். யாதொரு வேலையை செய்யாம வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று போய் கிராமத்தில் போய் பாருங்க, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளவு பாடுபடுறாங்க. கொஞ்சம் நேரம் கூட ஓய்வு இல்லாமல் சாப்பிடாம, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் காலையில் சாப்பிட்றதே கிடையாது. 12 மணிக்கு ஒரு கஞ்சி தண்ணி நீராரகத்தை குடிச்சிக்கிட்டு, ஒரு ஊறுகாயை தொட்டுக்கிட்டு வயல்ல கிடக்கிறாங்க சாயந்தரம் வர. ஆனால் நம்ம தான் மேம்போக்கு பெரும்போக்கு. அதுவும் ஐயோ, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க விதவிதமான ஸ்டைல், விதவிதமான கோட்டு, நான் ப்ராஃபட், நான் பெரியால், நான் என்னடா நீ வேலை செய்கிற, நீ என்ன வேலை செய்கிற, நீ என்ன வேலை செய்கிற, கர்த்தருக்கு பிரியமாக ஏதாவது வேலை செய்கிறியா? கர்த்தர் சந்தோஷப்படுற மாதிரி நீ வேலை செய்கிறியா? கர்த்தர் விரும்புகிற மாதிரி நீ வேலை செய்கிறியா? இந்த பிரசங்கத்தை பேசுவதற்கு எனக்கு யோக்கியதை இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். அல்லேலூயா, சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9:14 1 கொரிந்தியர் 9:14 என்ன சொல்லுது? அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். நல்லா கவனிச்சிங்களா?
அப்ப வேதத்தை போதிக்கிறவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள், சபைகளை ஸ்தாபிக்கிறவர்கள், ஒவ்வொரு இடமாய் போய் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுகிறவர்களுக்கு அதுதான் பிழைப்பு, அதுதான் வேலை, அதுதான் அவர்களுக்கு சம்பாத்தியம், அவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கூலி. கையை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. வேலை செய்யறதுன்னா என்னன்னு யாக்கோபு கிட்ட போய் கத்துக்கணும். மனுஷன் அவன் தான் மனுஷன், எப்படி வேலை செய்வான் தெரியுமா? ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 31:36 சத்தம் போட்டு படிங்க. ஆதி ஆகமம் 31:36 படிங்க. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே. உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்திருக்கட்டும். இந்த 20 வருஷ காலம் எல்லாரும் சபையார் எல்லாரும் கவனிங்க. இந்த மாமனாரே கொஞ்சம் கவனிங்க. மாமா, 20 வருஷமா நான் உங்ககிட்ட இருந்தேன், கவனிக்கிறீங்களா? இத சொல்றது யாருங்க? இப்படி சொல்லாதீங்க, என்னுடைய முற்பிதாவாகிய யாக்கோப்பு. இப்போ அவர்லாம் நமக்கு, அவர் தானேங்க முன்மாதிரி, தகப்புங்க யாக்கோப்பு நமக்கு. யாக்கோப்பு சொல்றாரு, மாமா உன் வீட்டில் நான் சும்மா வேலை பார்க்கல, 20 வருஷமா நான் உம்மிடத்துல இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. கவனிங்க, என்னை நீ கை நீட்ட முடியுமா? ஒரு நாளாவது உன் ஆட்டில் இருக்கிற குட்டி செனை அழிஞ்சு போச்சு அப்படின்னு என்னை கை நீட்டி நீ குறை சொல்ல முடியுமா? உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. மாமா கவனி, உனக்கு தெரியாம நான் ஒரு நாளாவது உன் மந்தையில் இருக்கிற கடாவை தெரியாம காட்டுக்குள்ள வச்சு கொண்டு சமைச்சு சாப்பிட்டது உண்டா? பேருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். எனக்கே தெரியாம நான் இவ்வளவு கண்ணு முழிச்சு பார்க்கும் போதே சபையில இருந்து 10 பேரை திருடிட்டு போயிடுறாங்க. எனக்கே தெரியாம ஏன் மந்தையில இருந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சிங்க அடிச்சு பீருண்டு போனதுக்கு கூட நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் எனக்கு தெரியாமையே திருட்டு போயிருக்கு. இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். ஏ, இன்னைக்கு என்ன 99 ஆடு தான் இருக்கு, ஒரு ஆடு இல்லையே, அதுக்கு என்ன பண்ணு? கரையும் கூட ஒன்று விடாம என்கிட்ட. இன்னைக்கு என்ன எதுனா தெரியுமா? சபையில் ரொம்ப துணிகரம் வந்துருச்சு. ஆஃபீஸில் 2 நாள் வல்ல நாள் சம்பளத்தை கட் பண்ணோம்னா ஒழுங்காக இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் செய்கிறதில்லை. யாக்கோப்பு மாமனாரை பார்த்தீங்களா? யாக்கோப்பு மாமனார் என்ன பண்ணார்? களவு போனதுக்கெல்லாம் காசு கேட்டு வாங்கிட்டாருங்க. இன்றைக்கே சபை வளர்ச்சி அடையலை. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு போன பாத்திரங்கள்லாம் திரும்பி ஒன்று கூட சபைக்கு திரும்பி வரல. திரும்பி திரும்பி புது புது பாத்திரமாக சபையில் வாங்கிட்டு இருக்கீங்க. வீடுகளுக்கு போன பாத்திரம் வரல. ஏன் வரல? உத்தரவாதம் பண்ணலை. சாப்பாடை கொடுக்குறவங்க யார் யாருக்கு என்னென்ன பாத்திரங்கள் கொடுத்தீங்கன்னு பார்க்கணும். அவங்க ரிட்டர்ன் கொடுக்க வரலையா, அதுக்கு 2 மடங்காக பெரிய அண்டா வாங்கி கொண்டாந்து வையன்னு பனிஷ்மெண்ட் போட்டிருந்தா சபையில். நிறைய சபை வளர்ந்துருக்கும், சபை ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். சபையில் தண்டனை கொடுக்கறது இல்லை, சுயாதீனம். அப்ப இரவில் களவு போனதையும் கையில என்ன பண்ண நீ? கேட்டு வாங்கின. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட ஒரு அரிசி கடை இருக்கு. 5 நிமிஷம் லேட்டா வந்தாக்க 5 ரூபா பிடிச்சிருவாரு போல. நான் சத்தமே வரல. ஆலயத்துக்கு லேட்டா வந்தா நாங்க 5 ரூபாயா பிடிக்கிறோம் சொல்லுங்க. 5 நிமிஷம் கிடைக்கல. அவர் ரட்சிக்கப்பட்டவர் தாங்க, அவர் கிடைக்க 5 நிமிஷம் லேட்டா போனா என்ன பண்ணிருவாரா? ஆனா அவர் லேட்டா தான் சபைக்கு வருவார். ஆனால் அது அவர் கடைக்கு மட்டும்தான் அந்த நீதி, பார்த்துக்கோங்க. சபைக்கு அந்த நீதியே கிடையாது, சபைக்கு அந்த நீதி கிடையாது, அவர் கடைக்கு அந்த நீதி. நிறைய பேர் அப்படி தான் சுய நீதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்ன என்ன பண்ணுச்சு? பட்சித்தது. குளிர்னா தாங்க முடியாத குளிர். அந்த குளிர்ல கூட நான் தூங்காம பாடுபட்டையா? மாமனாரே, நீ மாமனாரே, நீ
என்னை வந்து இவ்வளோ விரட்டிக்கிட்டு வர்றிய, நான் சொல்லும் போதே இங்கே இருக்கிற மருமகன்களுக்கெல்லாம் வீரம் வருது. வச்சுக்கிறேன் இன்னைக்கு மாமனார, அல்லேலூயா. போய் யார் மாமனார்ட்ட சண்டை போட்டுறாதீங்க. ஆனால் யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை நித்திரை என் கண்களுக்கு எப்படி இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் சந்தோஷப்படணும். இவ்வளோ பாடுபட்டேன், இவ்வளோ பாடுபட்டேன், இவ்வளோ பாடுபட்டேன், இவ்வளோ வேலை செய்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீங்கள் சொல்கிறீங்கள, அவ்வளவும் உங்களுக்கு எனர்ஜி. அந்த அளவுக்கு உங்கள் சரீரத்தினுடைய நரம்புகள், மூட்டுகள், எலும்புகள், மஜ்ஜுகள், இரத்த அணுக்கள் அவ்வளவும் சத்தியமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேலையே செய்யாமல் இருந்தால் தான் ரத்த ஓட்டம் ஓடாது, உடம்பு ஊதி போயிடும், முகம் உப்பி போயிடும், தைராய்டு வரும், அப்புறம் ராய்டு ராய்டாக வரும். அல்லேலூயா. ஆமாம், சட்டி மாதிரி அப்புறம் இப்படி 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 போக வேண்டியதான் ரோட்டில். வேலை செய்யணும், வேலை செஞ்சு குண்டாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது, வேலை செய்யாமல் குண்டாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், வேலை செய்யணும், சத்தம் போட்டு சொல்லுங்க, வேலை செய்யணும். ஏன்னா யாத்திரையாம 12:16 என்ன சொல்லுது பாருங்க, யாத்திரையாம 12:16 முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் ரொம்ப அக்கறையா வேலை பார்க்கறது. இன்னைக்கு நீங்க வேலை பார்க்க கூடாது. யாரையாவது நீங்க கூப்பிடுங்க, 6 நாள் தூங்கி தின்னுட்டு படுத்துட்டு சபைக்கு ஏயா வரல, அவ்வளவு வேலை பிரதர், வேலை நாசமா போகட்டும். அல்லேலூயா. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் ஏழாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும், அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. பக்கத்துல சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை மரியாதை ஆராதனைக்கு வர்றதுதான் பெரிய வேலை. முதலாம் நாளில் சபை கூடி வருதல், பரிசுத்த சபை கூடுதலும் ஏழாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. எல்லாரும் என்ன பாருங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும் சமைச்சா போதும்னு உங்களுக்கு லிமிட் பண்ணியிருக்கார். அங்க கவனிங்க, அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். சிம்பிளா, காலையில இட்லி, மத்தியானம் ஒரு ரசம் சோறு. அன்னைக்கு தாயா ஞாயிற்றுக்கிழமை தாயா வரிஞ்சு கட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதவிதமாக வேலை செய்கிறது, விதவிதமாக கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் தான் செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய வேலையை தான் செய்யணும். புரியுதா? ஏதோ ஒரு கடமைக்கு வந்து ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு நேராக மட்டன் கடையில் போய் வரிசையில் நின்று போராடி அதை போராடி சமைச்சு 2 மணி வரைக்கும் சமைச்சு அப்புறம் போராடி. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் சிம்பிள் லைஃப், காலையில் சர்வீஸ், மதியம் ஊழியம், சாயந்தரம் விசுவாசிகளை சந்திக்க ஆத்துமா. இப்படி போகணுயா, 6 நாள் ஓ வேலையை செய்ய, 7ஆம் நாள் கத்தருடைய வேலையை செய்ய. சத்தம் போட்டு ஒரு ஆமென். ஏன்னா யாத்திரையாம 20:9 என்ன சொல்லுதுன்னு பாருங்க, யாத்திரையாம 20:9 நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நாள் நீங்க வேலை செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, மட்டன் சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்க, மாடு சாப்பிடுங்க, பீஃப், என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா 7ஆம் நாள் பரிசுத்த, ஏன்னா யாத்திரையாம 34:21 என்ன சொல்லுது, யாத்திரையாம 34:21 விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயா, அதுல தப்பே கிடையாது. பாடு, நீ செய்த வேலை நேரம் பார்க்காம ராத்திரி பகல உழைச்சியே, இந்த விதைப்பு நேரத்திலையும் அறுப்பு நேரத்திலையும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. எவ்வளவு கரிசனை உள்ள கர்த்தர் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஓய்வும் கொடுக்குறாரு, வேலையும் செய்யணுங்கிறாரு. அந்த 35:2 பாருங்க, யாத்திரையாம 35:2 நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். மத்தியானம் AK-47 வருவாங்க வீட்டுக்கு, சத்தமே வரல, ஒரு சத்தமும் வரல,
இந்த நியாயப்பிரமாண காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தால் நிறைய பேர் செத்துருப்போம். ஆனால் இது கிருபையின் காலம். அதனால் உங்கள் வீட்டுக்கு துப்பாக்கி வரல. நம்ம வீட்டுக்கு யார் வரப்போகிறா, யார் கொலை பண்ண போகிறான்னு காது. ஆறு நாள் நீ வேலை செய். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதை எப்படி விதிவிலக்கு கர்த்தர் கொண்டு வந்தார், ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் தவறில்லைன்னு ஆசாரியர்களுக்கு, ஓய்வு நாளில் ஆலயத்தில் தங்கிராமல் வேலை ஆசாரியர்கள் வேலை ஆசாரியர்கள் என்ன வேலை செய்ய போகிறாங்க, கர்த்தருடைய வேலையை தான் செய்ய போகிறாங்க. ஒரு வியாதிஸ்தருக்கு ஜெபம்னு போவாங்க, ஒரு கிராமத்தை சந்திக்க போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. சித்திர வேலை இருக்குது, நூதன வேலை இருக்குது, சிற்ப வேலை இருக்குது, பற்பல வேலை இருக்குது, ஏகப்பட்ட வேலை, எல்லாமே வேலை தாங்க. ஆமேன் சொல்லுங்க. விசித்திரமான வேலையெல்லாம் இருக்குது. யாத்திரையாகம 35 31 வசனத்தை பாருங்க. யாத்திரையாகம 35 விசித்திர வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும். போதும், எதில் வேலை செய்யறாங்க, விசித்திரமான. கவனிச்சிங்களா, நான் சத்தமே வரல. வீட்டுக்கு போய் எனக்காக தயவு செய்து, எனக்காக வீட்டுக்கு போய் உங்கள் கழுத்தில் இருக்கிற சங்கிலியையும் உங்கள் காதில் இருக்கிற தோட்டையும் கலட்டி கையில் வச்சு, இல்லாட்டி ஒரு தட்டில் வச்சு, என்ன விசித்திரமாக இதை என்ன பண்ணியிருக்கிறான். ஒரு நாளாவது அதை பார்த்து அவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? ஆடப்போங்க பிரதர், காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். என்ன கொடுத்து வாங்கியிருக்கிறோம் ஏங்க? அதை என்ன விசித்திரமாக செஞ்சுருக்கா, ரசிச்சிருக்கிறீங்களா? சரி, இதை எப்படி செஞ்சுருப்பார் ஆண்டவரே? விசித்திரமாக செய்த இந்த வேலைக்காரனை ரட்சிங்க ஆண்டவரே. நீங்கள் மட்டும் இப்படி செஞ்சுருந்தீங்கன்னா எத்தனையோ தங்க வேலை செய்கிறோம், விசித்திரமான வேலை செய்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருப்பான். போக வேண்டியது, காசு கொடுக்க வேண்டியது. விசித்திரமான வேலை, கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஆண்டவர் கற்பித்த வேலைன்னு இருக்குது தெரியுமா, ஆண்டவரே நின்று சொல்லி கொடுக்குற வேலை. யாத்திரை 35:29 வசனத்தை பாருங்க. யாத்திரை செய்யப்படும்படி கத்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய பக்கத்தில் இருந்துகிட்டு, மோசே இப்படி செய் அப்படி செய். ஏங்க, இன்னைக்கு நாங்கள் ஊழியம் அப்படிதாங்க செய்கிறோம், நாங்கள் ஊழியம் அப்படிதான் செய்கிறோம். என் மகனே இப்படி செய் அப்படி செய், இங்கே சந்தி, இங்கே போ, அங்கே போகாத, இவங்கள பார், இவங்கள பார்க்காத, இவங்களுக்காக ஜோமனு, இவங்களை எச்சரி, இவங்களுக்கு புத்திமதியை சொல்லு. செய்யும்படிக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு கர்த்தர் வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ. ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சமீபத்தில் சில வீடுகளில் மாத்துறாங்க சில பேர், அவங்க வீட்டுக்கெல்லாம் ஜெபிக்க கூப்பிட்டாங்க. சமீபத்தில் சில பேர் கடையெல்லாம் மாற்றுறாங்க, அங்கெல்லாம் நான் ஜெபிக்க கூப்பிட்டாங்க போனேன். கொஞ்சம் நல்ல கவனிங்க, தூங்கினாதீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், வாடகை எவ்வளோன்னு கேட்டேன், 8,500 நாங்கள். அப்படியே கை இட்டு அப்படியே கைகாலெலாம் ஓடவே இல்லை எனக்கு. அவங்கள போய் நான் போய், ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர், உங்களுக்கு 8,500 இவ்வளோ பெரிய வீடு வேணுமான்னு கேட்டால் சொல்லுன்னு மூக்கு வேர்த்து, யோ நீ ஜெபிக்கவே வேணாம் போயான்ருவாங்க. நான் அதனால் வாயை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இதுக்கு முன்னாடி அவங்க பட்ட கஷ்டங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன். மனசில் சில வேதனையான விஷயங்கள் ஓடுனுச்சு. இவ்வளவு ஆடம்பரம் தேவையா? இவ்வளவு பணம் கொடுத்து வீடு பிடிக்கணுமா? இவ்வளவு காசு விரயமாக்கப்படணுமான்னு மனசில் நினைக்கிறேன். அடுத்தவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, பிரதர் நான் 70,000 சம்பாதிக்கிறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? 70,000. 70,000 சம்பாதிக்கிறேன். என் மனைவி 15,000 சம்பாதிக்கிறா. ஸோ 70 15 எவ்வளோ ஆச்சு? 85. இந்த 85,000 நீங்கள் நினைக்கலாம் மனசில், என் பிரதர் 8,500 வீடு பிடிக்கிற தப்பா,
கரண்ட்டு சார்ஜ் தண்ணி எல்லாம் சேர்த்தா 10 ரூபாய்க்கு மேலே வந்துடும் வச்சுக்கோங்க. தப்புன்னு நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை தான் முக்கியம். பிரதர், ஒரு 100 ரூபா கூட சேர்க்க முடியல பிரதர். எப்படிங்க, எவ்வளோ? 100 ரூபா. நான் அவங்க சொன்னது வரி மாறாமல் சொல்கிறேன், ஒரு 100 ரூபா கூட சேர்க்க முடியல. இதுக்காக நானும் அழ முடியுமா? வந்துச்சு சொல்லுன்னு ஒரு அது வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தேன். நம்மளை உசுப்பி விட்றாங்கய்யா. சொல்லுன்னு வந்துச்சு வேகம். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சபைக்கு எத்தனை வருஷமாக வர்றேன், உன்னுடைய ஆரம்ப நிலைமை என்ன, உன்னை அந்த சபை எந்தெந்த இடத்துலலாம் உன்னை தூக்கி விட்டுச்சு, அதெல்லாம் நினச்சி பார்த்தியா? இல்லை பிரதர். சரி, நீ கெட்டு போன காலத்தில் அந்த சபை உன்னை தூக்கி விட்டுச்சே, அதை உணர்ந்தியா? உணரல பிரதர். இந்த சபைக்கு நீ என்ன செய்கிற, என்ன வேலை செய்கிற? ஏன் 70,000, பொண்டாட்டி 5,000, 85,000? இந்த 85,000 கர்த்தருக்கு மாதம் பறந்த உடனே ஜெபம் பண்ணி ஒரு தசம பாகமாவது கொண்டாந்து கர்த்தர் கொடுக்குறியா? இதுவரைக்கும் நான் கொடுக்கல, எப்படி உருப்பிடுவேன்? எப்படி உன் வீட்டில் 100 ரூபா சேரும்? நான் சொன்னேன், நான் 1,000 ரூபா வாங்கின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், அள்ளி கொடுக்குறேன்யா, அள்ளி கொடுக்குறேன். ஒரு அம்மா 1,05,000 என் வீட்டு தேவைக்குன்னு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொண்டு போய் சபைக்கு கொடுத்தேன். கத்தர் என்னை வெக்கப்படுத்தலையா? கொடுத்து பழகியா? கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ ஒழுங்காக சபைக்கு கொடு. 100 ரூபா என்ன, ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபா நீ சேமிப்ப. என்ன தைரியம் பாருங்க, அப்படியே அழுகிறாங்க புருஷன் முன்னாடி, ரெண்டு பேருமே அழுகிறாங்க. நான் அழமாட்டேன். கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் கஞ்ச பிஸ்னாரிகளாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கறதுல உதார குணம் உள்ள ஆத்துமா. உடனே ஊழியக்காரன் காசு கேட்டான்னு டொமரை அடிக்கக்கூடாது. நீ செஞ்சால் செய்ய, செய்யாமல் போ, ஆனால் கர்த்தருடைய வேலை நிற்காது, கர்த்தருடைய ஊழியம் நின்றாது. இந்த சபையில் எக்கச்சக்கமான பேர் தசமம் கொடுக்கறதில்ல, காணிக்க கொடுக்கறதில்ல, எதுவுமே கொடுக்கறதில்ல. இந்த ஊழியம் கெட்டு போயிருச்சா? இந்த ஊழியம் நின்று போயிருச்சா? ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்யலைன்னா பரலோகம் எவர் ரெடியாக இருக்குது, எப்பையும் தூக்கிவிடும். ஏங்க இச்சடி சபையை கட்டுறதுக்கு சொரண்டையிலேருந்து 5 லட்சம் வரணும்? கர்த்தர் வானத்தை கிழிப்பார். ஆமென். சத்தம் போட்டு ஆமென் சொல்லுங்க. சித்திர வேலை இருக்கு, சிற்ப வேலை இருக்கு, விசித்திரமான தையல் வேலை இருக்கு, திருப்பணிகளுக்கு அடுத்த வேலை இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த வேலை இருக்கு, வினோதமான நெசவு வேலை இருக்குது. பைபிளில் இல்லாத வேலை என்ன? அவ்வளவு வேலை இருக்கு. இந்த வேலைகளை எல்லாம் வேதம் அங்கீகரிக்கிறது. சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிற எக்கச்சக்கமா பேசலாம். வெட்டு வேலை இருக்குது, அதே போல பணிவிடை வேலை இருக்குது, கூலி வேலை இருக்குது, ஆயிரக்கணக்கான வசனம் இருக்கு, கையிட்டு செய்கிற வேலை இருக்குது, இந்த நல்ல வேலை இருக்குதுன்னு நெகேமியா சொல்றாரு 2:18. அந்த இங்கே பாருங்களேன், ஒரு கட்டத்தில் ராத்திரி பகல ஆண்டோருடைய வேலையை செய்ய ஒரு இந்த 2 வசனங்களை நீங்கள் படிக்கணும். நெகேமியா 3:5, நெகேமியா 4:6. அவர்கள் அங்கே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வேலைக்கு. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? வாய திறந்து சொல்லுங்க, ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு திமிர்வாதக்கார வேலைக்கார திமிர்வாதமாக படுத்து கிடந்தது 100க்கு அதிபதியால் தாங்க முடியல. 2 நாளைக்கு துவைக்கிற அம்மா வீட்டுக்கு வராமல் இருந்தால் தான் அருமை தெரியும். சத்தமே வரலையே. ஒருவேளை சமயக்காரி வந்து உங்கள் வீட்டில் சமைச்சு போடுறவளா இருந்தா, ஒரு 3 நாள் லீவ் போட்டு மாரியம்மா கோயிலுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டானா கதை முடிஞ்சு போச்சு. 3 நாள் உங்களுக்கு சுடுதண்ணி சாப்பாடு தான். ஆமேன். வேலை செய்யுங்க. கைகளை கெடுத்துறாதீங்க, கால்களை கெடுத்துறாதீங்க.
உடம்ப வேலை செய்யாமல் கெடுத்துறாதீங்க. அக்கம் பக்கம் போய் ஊர் சுற்றி புறணி பேசாதீங்க. பக்கத்து வீட்டில் போய் வீண் அலுவற்காரர்களாக இருக்காதிங்க. என்ன இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் இந்த பிரசங்கத்தை தூக்கிட்டு வரலாம். ஆவியானவர்கிட்ட போய் கேளுங்க. ஆவியானவர் போய் பேச மாட்டார். ஆவியானவர் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். யாருக்கும் கத்தி வைக்க விரும்புகிறார். ஆமேன், சத்தம் போட்டு ஆமேன். நானாவது எப்படியாவது தத்தி தத்தி வந்து உயிரை கொடுத்து பிரசங்கமாவது பண்ணிடுறேன். ஒரு முறை ஒரு பிரசங்கர் என்ன பண்ணாரா, சேவிங் ரேஷர் கிட்டோட ஸ்டேஜுக்கு வந்துட்டாராம். கையில் சேவிங் ஃபோம் வச்சுருந்தாராம், சேவிங் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருந்தாராம், முன்னாடி பார்த்துக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருந்தாராம். நல்ல புல்பீட்டில் ஏறி ஃபோம் நல்லா பூசிட்டு கண்ணாடி எப்படி வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிவிட்டு சேவிங்லாம் முடித்த உடனே புல்பீட்டை விட்டு இறங்கி வீட்டுக்கு போயிட்டாராம். எல்லா ஜனங்களுக்கும் வெறி எடுத்து கோபம் வந்து ஆத்திரம் வந்து குறைஞ்சது ஒரு ஆள் 100 பேர்ட்டையாவது என்ன பண்ணியிருப்பாங்க, ஏய் இந்தாடி எங்கள் பாஸ்டர் பண்ணின அட்டூழியம் தெரியுமா, 36 வருஷம் 40 வருஷம் உயிரை கொடுத்து பேசியிருப்பார், ஒரே ஒரு நாள் வந்து இங்கே சர்வ் பண்ணியிருப்பார், அதுக்கு வந்த தண்டனையை பாருங்க. என்ன தண்டனை, வீடு வீடாக ஏறி போய் எங்கள் போதகர் இருக்கானேடி, மோசமானவண்டி, ஆம்பளைங்க கூட அவளை பேச மாட்டாங்க. ஏ பரவாயில்ல பாஸ்டர் நீட்டாக சர்வ் பண்ணி காமிச்சாட, அது ஒரு பிரசங்கமாக எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் பொம்பளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. வீடு வீடாக போய் அவன் சரியில்லடி, அவன் சரியில்லடி, அவன் சரியில்லடி, அவன் சரியில்லடி. அடுத்த வாரம் வந்தார் பாஸ்டர். போன வாரம் நான் சேவ் பண்ணினதை எத்தனை இடத்தில் யார் யார் போய் சொன்னீர்கள், எல்லாம் கை தூக்கி நான் ஒரு 200 இடம் சொல்லியிருப்பேன் பாஸ்டர், நீ நான் ஒரு 300 இடம் சொல்லியிருப்பேன் பாஸ்டர், நீ நான் ஒரு 500. பேசும்போது சொல்லு சொல்லுன்னு கோபம் வருது, எரிச்சல் வருது, சபையில் உள்ளதை சொன்னால் உடம்பெல்லாம் எரியுதே. அடுத்தது பாஸ்டர் கேட்டார், போன வாரம் உயிர் தெழுதலை பற்றி ஒரு 10 வீட்டுக்கு சொல்லுன்னு சொல்லுங்கண்ணே, யாராவது போய் சொன்னியா? அப்போ நல்ல செய்தியை சொல்ல உன் இருதயத்தில் என்ன இல்லை, இடம் இல்லை. ஆனால் நான் சேவ் பண்ணதை சொல்கிறதுக்கு மட்டும் புதுக்கோட்டையில் 1,800,000 மக்களுக்கு போய் சொல்லிவிட்டிய. நானும் 36 வருஷம் ஊழியம் பண்ணுறேன், ஒரு ஆளுக்கு போய் நீ என்ன பண்ணலை இது வரைக்கும், சுவிசேஷ ஊழியம் பண்ணலை. கர்த்தர் உங்கள் பின்னாடி ஒரு பெரம்பை வைப்பாராகே.